இன்னைக்கு அமாவாசை, நீங்க விரதமா? நான் எண்ணி சாப்பிட மாட்டேன் அமாவாசைக்கு மட்டும் அப்படிங்கிற அளவுக்கு லைட் வெயிட் ஆயிடுச்சான அமாவாசைங்கிறது. அமாவாசைங்கிறது மூதாதையர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டது. ஒரு சிலர் அன்னைக்கு லீவு போட்டு கூட தர்ப்பணங்கள் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. மாசம் மாசம் இருக்கக்கூடிய அமாவாசை இன்னும் வந்து எல்லாருக்கும் மறந்து போனவங்க கொடுக்கக்கூடிய அமாவாசைனா இருக்கும். அந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள்லாம் என்ன பலன், யாருக்கெல்லாம் பலமா அமைங்க? பொதுவாக ஒரு விஷயத்தை பேசிடுவோம். ஏன்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ராசியில் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். கடற்கரையில பண்ணுவோம், சில பேர் வீட்டுல பண்ணுவாங்க. அதை நீங்க எங்க பண்ணாலும் பெண்ணை வச்சு அதை படைக்கலாம். நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காய் சாதம் வைக்கிறதுல இருந்து, அமாவாசை விரதம் இருக்கிறதுல இருந்து, இது மாதிரி இதை யாரு வந்து முன்னோர்களுக்காக, தாத்தா பாட்டிக்காக, அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மாவுக்காக இது வந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. குறிப்பா வந்து இந்த மகர லக்னம் மகர ராசியிற்கு வருங்க, இவங்க வந்து கண்டிப்பா இந்த பித்ரு பூஜை பண்ணுவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாதிப்பு இருக்கும்னு இருக்கும். இவங்க ஏதாவது இப்போ உதாரணமா நம்ம ராமேஸ்வரமா இருக்கலாம், இது வேதாரண்யமா இருக்கலாம், இந்த கோடியக்கரையா இருக்கலாம், நீங்க எந்த கடற்கரையிலையோ அதுவும் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தை தான் சொல்லுவாங்க. தை அமாவாசையில் முழுக்க இல்லை தை அமாவாசையில் தர்ப்பணங்கள்னு சொல்லுவாங்க. இது ஆடி மாதம் கொடுத்தா பெரிய விசேஷமாக வேதாரண்யம் வேதாரண்யம் அல்லது கொடியக்கரை அல்லது ராமேஸ்வரம் இல்லை வந்து சேதுக்கரை, இந்த நாலு இடங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களை வாட்டு செய்யலாம்? இவங்க எது செஞ்சாலும் நடக்காது. தடை ஏதாவது விஷயம் என்னமா, உதாரணத்துக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுக்கு உதாரணத்துக்கு இப்போ உங்க உடம்புல வந்து ஒருத்தர் ஒரு நல்லபடியா உங்க உடம்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், எப்படி இருக்கும் நல்லா இன்னைக்கு அந்த வேலையே வந்து அந்த உடம்பு வந்து நல்ல நிலை இல்லை அப்படின்னா, ஒரு சோம்பலா இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஒரு உருவுல ஒரு பயம் பாத்துக்கலாமே, நான் எப்ப போனாலும் காலையில இறக்குறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டு நோயாவே இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்குங்க, அந்த வீடு எப்பயுமே இருட்டா இருக்குங்க, அந்த வீடு சுத்தமே இல்லைங்க. இந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த பித்திருக்களோட சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கானே இருக்கு. இப்ப அந்த வீடு ஒரு ஒரு சோகமா இல்லைன்னு வச்சுங்களேன், அது எப்படிங்க இருக்கும், சுறுசுறுப்பா இருக்குமா என்ன? அப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள், இப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து நீங்க தியானமே இப்ப ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப இப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா தயவு செய்து அதுவும் இப்ப குறிப்பா வந்து மகர லக்னமா இருந்து, அடுத்த மிதுன லக்னமா இருந்து, அதே மாதிரி சிம்ம லக்னமா இருந்து, துலா லக்னமா இருந்து, அச்சய லக்னம், தனுசு லக்னமா இருந்து, இந்த அஞ்சு லக்னமும் கண்டிப்பா வருஷத்து ஒருதலையோ மாத்து ஒருதலையோ கொடுத்தே ஆகும். அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பா அம்மா கொடுக்க சொல்லணும், அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொடுக்க சொல்லணும், தாத்தா பாட்டிக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்கணும் கொடுக்கணும். அப்பா அம்மா இல்லாதவங்க தான் நான் செய்வாங்க, அப்பா அம்மா இருந்தா அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க தாத்தா பாட்டிக்கு செய்யலாம், தாத்தாவோட அப்பாவோட 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 கொண்டு கண்டிப்பா மூதாதையர்களுக்கு இது போய் சேரணும். இந்த பித்ருக்கள் பூஜை பண்ணியே ஆகணும். இது பண்ணலன்னா இவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல இந்த ஒண்ணு இல்லதான் சொல்றாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடியா இருக்கும், மாப்பிள்ள ரெடியா இருக்குங்க, கல்யாணம் பண்ண முடியாது, தள்ளி போயிட்டு தள்ளி போடுவாங்க. வீட்டுல பணம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வச்சிருப்பாங்க, வீடு கட்ட முடியாதுங்க. இடம் பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் இடம் இருக்கும், ஆனா ஒரு 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 நிலம் வந்து சாப்பிட பண்ண முடியாதுங்க. அப்ப இதுல என்ன இருக்கு, நீ 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க அழகா சாப்பிடு பண்ணி ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. 10 ஏக்கர்ல 20 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுக்கிட்டு சும்மாவே கிடக்கும், என்ன காரணம் அவங்களுக்கும் தெரியாது. அது ஏன் அவங்க புரிதல் இல்ல, ஒண்ணு பயன்படுறோம் இல்ல பயன்படுற இடத்துல அந்த இடத்த எப்பயும் கொடுக்கணும்.
ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வருஷத்துல ஒரு நாள் வருது ஆடியில் அமாவாசை இப்பையில இருந்து ஏதாவது சின்ன மாற்றங்கள் நினைச்சாங்கன்னு அமாவாசைக்கே சொல்லலாம் இந்த மாசம் பதினஞ்சு நாள் எப்படிதான் அமாவாசை ஒரு தடவை பண்ணி பாருங்களேன் எவ்வளவு செலவு பண்றோம் ஒரு தடவை கொடியாரை போயிட்டு வந்துருக்கேன் கொடியாரை எல்லாமே பண்ணி பாருங்களேன் அது நீங்க வேற என்ன கடலோ இல்ல கொடியாரை கூட பண்ணி பாருங்க கண்டிப்பா நீ பண்ணுங்க எதுமே நோய் வைப்படுறது இந்த நோய் வைப்படுறது ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து கல்யாணம் ஆகாமலே இருக்கும் குழந்தை கூட இல்லாமலே இருக்கும் அந்த வீடை பாத்தீங்கனாலே உடைஞ்சிருக்கும் உடஞ்சி எப்ப பார்த்தாலும் ஒரு எடுத்து பணம் இருக்கும் அந்த வீட்டை எடுத்து செலவு பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அதுவும் குறிப்பா வந்து இந்த சிம்ம லக்னமும் அதே மாதிரி இந்த மகர லக்னம் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பேரும் இவங்க சரியாவே செய்ய மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தர்ப்பணம் செஞ்சே ஆகணும் ஒன்னும் ஆடி மாதத்துல இல்ல தை மாதத்துல செஞ்சே ஆனாதான் இவங்க வாழ்க்கை மாறும் ஆத்மாவை சாந்தி செய்யக்கூடிய ஒரு சின்ன இது என்னுடைய அறிவுக்கு நான் என்ன எடுத்துருன்னா அவங்க நம்மளுக்கு சாபம் விட மாட்டாங்க பெற்றோர்கள் சாபம்ங்கிற வார்த்தை வந்து தவறு தவறு யாரும் நம்மளை பெற்றவங்க நம்மளுக்கு முன்னாடி சாபம் விட மாட்டாங்க ஆனா அவங்களை சாந்தி அடைய வைக்கும் பொழுது இந்த தடைகள் நீங்க கண்டிப்பா வரும் இது வந்து எப்படின்னா நம்ம இது வந்து எண்ணங்களாக தான் பாவிக்கும் இது வந்து இந்த ஆத்மா வந்து நம்ம வந்து இது செய்ய விடாமல் தடுக்கும் இது வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு இவங்க வந்து நமக்கு கூட உள்ளவங்க தாத்தா பாட்டி மூப்பாட்டா அப்படின்னு கிடையாது நண்பர்களா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டா இருக்கலாம் நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கலாம் அந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய தொடர்புல இருக்கு நம்ம இருந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கும் அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியது நிகழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பூஜையில எல்லாரையும் கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணிடுறாங்க ஒரே இது நமக்கு பண்ணிட்டு நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டோம்னாலே போதும் நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணோம்னாலே ஒரு தடவை பண்ணீங்கனாலே போதும் தனித்தனியும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கண்டிப்பா இவங்க இந்த ராசிக்காரர்கள் அது அச்சய லக்கணம் அச்சய ராசி போறவங்க கண்டிப்பா பண்ணணும் கண்டிப்பா அவங்க வந்து சாப்ட்வேர் ஃப்ரீ சாப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த நீங்க சொல்லியிருக்கீங்க அச்சய லக்கணம்ங்கிறது அந்த டாட்ல காமிச்சிடும் அதுல எதுல இருக்குன்னு பாத்துக்கிட்டு அந்த மூணு கேட்டகரியில உள்ளவங்க இந்த வார அமாவாசையை முயற்சி செய்யட்டுமே ஆடி அமாவாசைக்கு ஒரு கூட்டம் வந்துடும் நிச்சயமா அது ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து நம்ம சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை நம்ம ஒரு நேரம் நீங்க கையில ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கிட்டு இந்த மைய தடவுங்க அப்படின்னா உடனே ஆன்லைன்ல புக் பண்ணிடுவாங்க பிசிக்கலா போகணும்ப அது கூட நீங்க சொல்றீங்கல்ல எண்ணங்கள் இருக்கும் போறது உடம்பு அளவுபட்டது இந்த மாசம் அடுத்த மாசம் இப்பயே பிளான் பண்ணியிருந்தோம் செஞ்சே ஆகணும் 200 மடங்கு முயற்சி செய்யணும் நம்மள 100 மடங்கு முயற்சி செய்யக்கூடாது அப்போதான் மரம் நடக்கும்னு சொல்லணும் நல்ல ஒரு பெரிய அதாவது சொல்ல கை வைத்தியம்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கிறது யாரையும் நம்ம நேராக ரெண்டு இடத்துக்கு போ மனப்பூர்வமாக என் பிரச்சனை நீங்கணும் மோதலருடைய ஆசை வேணும் அந்த ஆத்மாக்களுடைய ஆசை வேணும்னு நினச்சி செஞ்சால் பெரிய ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க